பெரிய வந்து வந்ததுல இருந்தே ஜாடி மேல ஒரு கண்ணு தேர் மிட்டாய் இது பேர் தேர் மிட்டாய் வீட்டுல யாருங்க கந்தையர் கோயிலா எந்த கோயிலுக்கு பெரியமா நம்ம போறோம் அது என்ன கோயில் தெளிவா எல்லாத்தையும் புரியற மாதிரி சொல்லுங்க அப்படி சொல்லணும் கோயிலுக்கு போறதுக்காக வந்துட்டு ஒரு பையில வந்துட்டு தண்ணி அப்புறம் பூவு ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் இல்லையாமா அந்த கோசப்பழத்தை எடுத்து போடு அறுத்து போட்டு அறுத்து சாப்பிட்டு போவோம் ரொம்ப நாளா வந்துட்டு காளிப்பட்டி கோயிலுக்கு எப்ப இருந்தோமா தைப்பூசத்துல இருந்து போலாம் 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 சாப்பிட்டு இன்னைக்கு போறோம் அதுவும் செவ்வாய்க்கிழமை மதியானம் போறோம் காலையில போனா நைய சாயங்காலம் போனா கூட்டமா இருக்கு இப்ப போறோம் கோயிலுக்கு போறியா பிக்னிக் போறியா ஒரு மணி நேரம் போகணும் இல்ல அதனால சாப்பிட்டு எடுத்துட்டு போயிடலாம் நீ என்ன பண்ண போறப்ப டீ குடிச்சுதான் எந்த வேலையா இருந்தாலும் ஆமா டீ வச்சு One hour later. இப்ப நானும் அம்மா பெரியமா மூணு பேர் கிளம்பிட்டோம் இப்ப இருந்து பக்கத்தால வந்து சங்கும் சங்கு ஒய்ஃபும் வந்துட்டு வெயிட் பண்றாங்க நமக்காக சோ அவங்க பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா கிளம்பலாம் போலாமாமா எங்கக்கா வாங்க வாங்க சோ இன்னைக்கு நம்ம கூட அவங்களும் தான் வரப்போறாங்க வண்டினா நாங்க தான் எங்கேயுமே போயிருந்தோம் கார் மாட்டிதான் பக்கா அதெல்லாம் செட்டு செஞ்சு எங்கேயுமே போல இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கார் மாதிரி நம்ம எங்க அக்காலையும் கூட்டே சரி வரணாங்க அப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து போறோம் அடிக்கடி போலாம் பெரியமா ஓகே பெரியமா சோ சரண்யக்கா வந்துட்டாங்க அவங்களுடைய கணவர் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்காங்க காமிக்கிறேன் என்ன கல்யாண மாப்பிள்ள மாதிரி வராங்களா வாங்க அக்கா வாங்க 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 ஜோடியா வருவாங்க சரி போலாமா கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்க கோயில் போயிட்டு பாப்போம்
வந்து வெல்ட்ரிக்கா வந்து சங்கிரியில வாங்கிட்டு இருக்கோம். எவ்வளவு ஒரு பாக்கெட் 20 ரூபா? எப்படி சங்க கார் எப்படி ஓட்டன? அருமையா ஓட்டன. அஜித் கூட இந்த அளவுக்கு ஓட்ட மாட்டாரு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஹேண்ட் பிரேக் எடுக்காம ஓட்டன ஆள் யாரா? நீயா தான் இருக்கு. நீ தான் ஞாபகப்படுத்தி இருக்கணும். சோ அந்த மரத்துக்கு பின்னாடி தான் அந்த கோயில் இருக்கு. சோ நம்ம இங்க கார் பார்க்கிங் இங்க இருக்கு. கார் பார்க்கிங்க்கு வந்து 50 ரூபாய் காஸ்ட் சார்ஜ் பண்ணிட்டாங்க. சோ வண்டி எல்லாம் நல்லா கரெக்டா பார்க் பண்ணிட்டு நம்ம கோயிலுக்கு போவோம். இதுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும், அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான். சோ நடந்துட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நிறைய இருக்கு, கடை வீதி எல்லாம் பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு நீ போறதே. இங்க பாருங்க, தைப்பூசத்துக்கு போட்ட கடை இன்னமுமே கடை எல்லாமே இருக்கு. இன்னும் வந்து ஒரு மாசம் புல்லுமே இருக்கும். ஒண்ணுதான் ரோஜா செடி, பச்சை குத்துறது, பீங்கான் கடை. பீங்கான் எல்லாம் வாங்குறியம்மா? ஏதாவது பீங்கான் பீங்கான் காருக்கு கொடுக்குறது உடஞ்சிருக்கு. பீங்கான் பெருமை தான் வேணாம். வாங்குறீங்களா பெருமா? சாமி கும்பிட்டு வந்து பாத்துக்கலாம் பெருமா. நிறைய இருக்கு, சூப்பரா இருக்குது. எல்லாமே இருக்குது. கோவி முடிஞ்சு 20 ரூபாய்க்கு வந்து பாருங்க, கடை வீதி அப்படியே இருக்குது. கூட்டம் செம்ம கூட்டமா இருக்குது. கோயில போய் அவள் மாதிரிதான் நிக்கமா தெரியல. கூட்டம் பயங்கர கூட்டமா இருக்கு. சோ அங்க போய் நிப்போம். ஸோ இந்த கடை பாருங்கள், ஃபுல்லுமே கடை தான். இங்கே காளிப்பட்டியோட ஃபேமஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நோம்பி அப்போ மட்டும்தான் வந்துட்டு இங்கே பச்சை கலர் கரும்பு கிடைக்கும். இது நீங்கள் வந்து சக்கரை கரும்புன்னு நினச்சிக்கிறீங்க, இது வந்து சாப்பிட்ற கரும்பு தான். சூப்பராக இருக்கும். இது இங்கே மட்டும்தான் கிடைக்கும். வெள்ளக்கரும்பு எங்கேயுமே நம்ம பார்க்கலாது. காளிப்பட்டியில் மட்டும்தான் வெள்ளக்கரும்பு பார்க்க முடியும். அது 3 செல்லாம் 50 ரூபாய்க்குங்களா? காளிப்பட்டி முருகன் கோயில் கந்தன் போற்று தெரியுங்க பாருங்க, தேரெல்லாம் இருக்கு. நான் வந்து பல வருஷம் அது தாங்க. இந்த கோயில் ஸ்பெஷல் ஏதாவது சொல்லு சங்க. அப்படியா? உண்மையாலுமே வா. புது தேராட்டிக்குது. தேர்ல எப்படி தேர்ல எப்ப விட ஏசங்க? தைப்பூசம் மட்டும்தான் விடுமா? ஓகே ஓகே. இங்க பாருங்க தேர் பாருங்க, எப்படி செம்மையா இருக்கு. பரவாயில்ல, விளக்கேத்தனாலும் மனசுல விளக்கேத்திக்கோ. அதிகமா காவடி எடுத்துட்டு வருவாங்க, நடந்து வர்றவங்க அக்கம் பக்கத்துல இருக்கீங்க, ஊர் பக்கத்துல இருக்கீங்க. நடந்து சரியான கூட சாமி பார்க்க முடியாது. இப்ப அந்த கடை ஃப்ரீயா இருக்குது, கூட்டம் கம்மியா இருக்குது. நாங்க சாமி பார்க்கதான் போயிட்டு இருக்கிறோம். சாமி ரொம்ப பயங்கர சக்தியான முருகு, அதுதான் சாமி கும்பிட வந்துட்டு இருக்கிறோம். இவ சாமியே கும்பிட மாட்டா நம்பிக்கலாம், எங்களுக்கு நம்பி இருக்குது. இவ சேர்ந்து இழுத்துட்டு வர்றோம் நாங்க தீபனேஸ். ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கணும்னு கோசரம் நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன்.
நிறைய பேர் வருவாங்க. எங்களுக்கே பக்கத்தால் அங்கே தை மாதம் வந்து சாய் பார்க்கறது கூட்டம் குறையில ஒரு 20 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நாங்கள் வந்துருக்கோம். அதான் கூட்டம் இப்ப கூட்டம் கம்மி பாருங்க. தை மாசம் தை பூச நினைச்சு பாருங்க, வந்து சாமி கூட்டுக்க முடியுமா? தை பூச அப்பெல்லாம் வந்தோம்னா உள்ள போறதுக்கே 2-3 மணி நேரம் ஆயிருக்கும். அதுக்கே அந்த சுற்றுலாம் வந்து எடுக்கிறோம் உள்ள கூட்டமா இருக்கு பாருங்க. ஃபுல்லா இது வந்து நல்ல பழைய காலத்து கோயில், ஃபுல்லுமே கருங்கல்லையே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. நீ காவடியெல்லாம் எடுக்கலையா சங்க? எடுக்கணும். ஸோ விநாயகர், விநாயகரை கும்பிட்டு உள்ள போவோம். அரோகரா அரோகரா அரோகரா. எங்கக்கா லைனை தாண்டி போறீங்க? பெருமையாக போய் உண்டியலில் போய் காணிக்கையை போட்டாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கு. ஸோ நம்ம வெளியில் வந்துட்டு பார்ப்போம். அது வெளியில் வாங்குவாங்கம்மா? வெளியே உள்ளதான் சாமிக்கு போடணும். ஆசை கட்டி எடுத்துட்டு வந்தா பூ வாங்க இல்லை, எல்லாருமே பூ வாங்கி வாங்கி போட்டுட்டு வந்தா வச்சுக்குவேன், ஒரு சாமியே முழுகிறோம். அதனால கரெக்டாக வாங்கி தனியாக வச்சுக்குவாங்க. தண்ணீரா? ஓகே. உள்ளுக்குள்ள வந்து எதுவுமே இல்லை. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து சாமி ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுனாங்க, அதனால வெளியேனே எடுத்துகிட்ருக்கேன். நம்ம காளிப்பட்டி விபூதியை உள்ளே போட்டுக்குவோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட கையில் ஓட்டல. ரிசனெல்லாம் எப்படி போச்சு? சூப்பரான தரிசனம். மாப்பிள்ளையா முன்னாடி 20 ரூபா டோக்கனு. ₹20 பின்ன அருள் சாமி அருள் டைரக்டா வந்து உனக்கு வரும். சங்கு ரம்யா ஒடியாங்க சார், நீங்க சீக்கிரம். நான் யாருமே நாங்க பெரியவா நின்று பொறுமையா முதுகிட்டு நல்லா மறவாக்கி விட்டோம். எனக்கு கை வந்து காலு காதுல எத்தனை சின்ன பசங்க பாப்பாங்க தெரியுமா? மரும வேலை கொடுத்து மவனுக்கு நானே கொடுக்க சொல்றேன். இந்த ஊர் இந்த கொடுமை. என்ன கிஃப்ட் என்னங்க சங்கு? அந்த கடை கடை வீதிக்கு போகும்ல, அப்ப பாப்போம். சரி போவாமா? ஸோ இங்கேயே வந்து மிச்சரு லட்டு சினிமாவு அதிரசம் எல்லாமே விற்கிறாங்க பாருங்க. கோயிலுக்கு வெளியிலேயே வந்து எக்கச்சக்க கடை. நீங்கள் இதுக்கு வந்திருக்கீங்களா அங்கே? அப்படியா, வருஷம் வருஷம் வருவீங்களா? கல்யாணம் ஆகி நீ கூட்டிட்டு வரலன்னு இந்த அக்கா சொல்றாங்க, புரியுதா இல்லையா? நீங்க கல்யாணம் பண்ணதே கொரோனால, கொரோனா வெளியிலயே வர முடியாது. இது வாங்கலையாமா? ஸோ அந்த முருகன் கோயிலே தேவையானதெல்லாம் வாங்கினதுனால இப்போ அம்மா எதுவும் வாங்கல. அதான் ஸோ இங்கே எல்லாமே நல்ல குவாலிட்டியானதாகவே இருக்கு. இது வேணுமா பெரியமா? முதுகு சொறியது, முதுகு சொறியது பெரியமா? அதை பிடிங்களே, அதை பிடிங்க, அதை பிடிங்க, அதை பிடிங்க, நல்லா பிடிங்க. எல்லாமே ஒரு அட்டை 20 ரூபாயமா? ஒரு அட்டையில வந்து 1, 2, 3, 4, 5, 6, 12 இருக்கு பெரியமா. நாளுக்கு ஒரு அட்டை வாங்கிடுச்சு. சின்னதான் வந்தவனா இது பூரா பட்டிக்காடு. கள்ளக்காயிலும் புளி பழம்
அன்னைக்கு வந்தோம்னா நல்லா இது பண்ணலாம் போல. ஆமா குனிஞ்சு எடுத்தோம்னா அவ்வளவுதான், அதான் குனிஞ்சு எடுக்க கூட முடியாது. ஸோ அந்த தேர் வந்து அந்த தேர் தான். ஸோ அந்த தேர் வந்து இந்த தேர் தான். நம்ம அப்ப தாத்தா இருக்கும் போது கூட்டிட்டு வருவாங்க. இங்க சின்ன தாத்தா வீட்டுக்கு சந்தல் பழம்லாம் இருக்கிறாங்க. சித்தப்பா வீடு வந்தா ஊர்ல தங்கி இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். நீங்களும் வருவீங்களா பெருமை? எல்லாருமே வருவீங்களா? எதுல வருவீங்க? பஸ்லயா? அந்த காலத்துல பஸ்லாம் இருந்ததா? பஸ்ல எப்பயுமே இருக்குது. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பஸ்லாம் இருந்துச்சா? பெருமை கம்மியா தான் பெருமை இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போதே 2 ரூபா தான். சகட்டு ஊத்தி ஊத்தி கிளாஸ் அந்த காலி இப்படி பஞ்சாறு விட்டுதான் எந்த மஞ்சள் மறக்கும். அவ்வளவு செமையா இருக்கு. இப்ப அது கிடைக்க மாட்டேங்குது. நினைச்சாலும் சக்கரை வந்துருச்சு திண்டவும் முடியாது. கோயில் வந்து கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. அங்க பாருங்க கோயிலுக்கு வெளியில நிக்குது. பெருமை வந்து வந்ததுல இருந்தே ஜாடி மேல ஒரு கண்ணு. ஜாடி எல்லாமே வந்து 300 ரூபா வாங்குறீங்களா பெரியமா? இங்க பாருங்க அந்த லென்த் வரைக்குமே கடை தான். எத்தனை நாள் கடை இருக்கும்? குத்துமைப்பா சொல்ல ஒரு 10 நாள் இருக்குமே. இன்னும் அதான் இந்த சேலம் நாமக்கல் அப்படிலாம் இருந்தீங்கன்னா டக்குன்னு வாங்க. ஸோ காளிப்பட்டி கோயிலோட நோம் ஸ்பெஷலே வந்துட்டு இந்த தேர் மிட்டாய் தான். எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். தேர் மிட்டாய் தான் வந்துட்டு இந்த நோம்பியோட ஸ்பெஷலே. நீங்க வீட்டுக்கு வாங்க. அப்படியா? இந்த தேர் முட்டை வந்து இங்கதான் கிடைக்கும். பாருங்க தேரு முட்டாய் வந்து எப்படி அடுக்கி வச்சிருக்கங்க. ஆமா பெருமை பாருங்க நல்லா கரெக்டா அப்படியே தேரு மாதிரியே அந்த ஷேப்லயே அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷலே வந்து தேர் முட்டாய் தான். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. காளிப்பட்டி முருகன் கோயிலில் வந்துட்டு ஒன்று தேர் முட்டாய், இன்னொன்று வந்து இந்த இரும்பு சாமான் வந்துட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம்.
வாங்குறியாமா? வாங்குறியா? நான் கம்ப்யூட்டர் சாப்பிடறதே இருக்கு, நான் இந்த சாப்பாடு போடுறதே இல்லை. வேற இங்க வேற எதுவும் வாங்கலையா? எல்லா இரும்பு சாமானமுமே இருக்கும். நம்ம நல்லா பார்க்கிங் பண்ணி வாங்கணும், நல்லா வாங்கிக்கலாம். உலக்கு வாங்கி என்னமா பண்ணுவேன் அப்படிங்களா? சரி சரி, ஏதோ இருட்டு கட்டிருச்சு, சோ எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு கிளம்பலாம். ஒரு பொருள் வாங்க முடியல, டபுள் டபுள் விலையா விக்குது, அதெல்லாம் எதுவும் வாங்கல. இது சாப்பிட்டு கிளம்புறதுதான் வேலை. வீட்டு வந்து கோசை பழம் கொண்டு வந்தா இப்ப அதை சாப்பிட்டு தண்ணி தவிர்த்துக்கு தெம்பா கிளம்பு. இப்ப கோசை பழம் சாப்பிட்டுக்கிறோம், முருகு நல்லா கோசை பழம் சாப்பிடலாம். கோயிலுக்கு வந்து முடிச்சோடனே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு புது வீடு என்ன பெரியமாலாம் என்ன பார்க்கல. ஸோ அதனால் புது வீட்டை வந்து அம்மா சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. புது வீட்டோட அப்டேட் வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். போயிட்டு வந்த ட்ரிப்லாம் அப்படிமா இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ட்ரிப்பு போயிட்டு வந்து ஜாலியாக கொண்டாடுறது பார்த்தா உடனே அடுப்பாளுக்கு இருந்தாச்சு. இன்னைக்கு வந்து நான் உள்ள பழையதில் சொல்லுவாரு, வெங்காய மிளகா போட்டு பழைய சொல்லுவேன். மாவில் குளிச்சிச்சு, அதை தாளிச்சு கொட்டி வெங்காய மிளகா தாளிச்சு கொட்டி பழைய சொல்கிறேன். நாங்கள் நம்ம சுட சுட பழைய சாப்பிட்லாம். சீரகம் போட்டு பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமுத்தலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கி பாருங்க. பச்சை கொத்தமுத்தலையும் நான் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் வணக்கி போட்டி எல்லாம் சூப்பரான நல்லா சுருக்குன்னு பழையாறு சாப்பிட்லாம். வாழை நல்லா சேர்ந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கு. செஞ்சு பெருமை நேரம் சாப்பிட்றது இப்படி வெங்காய மிளகா வணக்கி கொட்டி சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வெங்காயம் சகாயமாக தான் விற்கிது. இது வணக்கி கொட்டி சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கும். பழையாறு நல்லா வணக்கி போட்டுடலாம். மாவு புளிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாமா? புளிச்ச மாவு வாங்கினா சுடுத்துதான் சூப்பராக இருக்கும். புளிச்ச மாவு இல்லைனாலும் சாப்பிட்லாம். இப்போ நான் ஆடிச்சு ரெண்டு நாள் ஆகி போச்சு, மாவு புளிச்சு போச்சு. சரி இப்படி நம்ம வணக்கி கொட்டி சாப்பிட்லாம். இப்படி பாரு வெங்காயம் நல்லா வணங்கிச்சு. இப்போ வெளியே போட்டுக்கோங்க. இந்த பிரசை பார்த்தா 30 ரூபா நாங்கள் அநியாயத்துக்கு. அது இன்னும் கொஞ்சம் பெருசு. இது நம்ம 10 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு தான் நம்ம வணங்கு. எடுத்துட்டு அதுமே விளக்கணை தடவை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். ஏன்னா விளக்கணைய வலுவல்னு இருக்குல்ல, அதுக்கோசம் எந்திரிச்சுக்கும். ஸோ நைட் டைம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிடலாம். குழம்பு வைக்கிற வேலை மிச்சாமா? ஆமாம், இதான் நீங்கள் குழம்பு கேட்பீங்களா? காலிஃபிளவர் குழம்பு குழம்பு இருக்குது. போதும் போதும் அது போதுமா? போதே எனக்கு சந்தோஷம். நான் வெறுமனே சாப்பிட்டுக்குவேன். எனக்கே நம்ம இதை சாப்பிட்டு கம்மல் கப்பல் படுக்க வேண்டியதான் வேலை. நேரம் ரெடிக்கணும், நேரம் ரெடி. குழம்பு நல்லா கொதிக்கிட்டே குழம்பு ரெடி. இப்போ நீங்கள் சாப்பிடுங்க. காலையில் வச்ச குழம்பு இப்போ வைக்கல, காலையில் வச்ச குழம்பு. ஏன் கோயில் போயிட்டு வந்தது, வீட்டில் பழைய சொல்றது, காக்கா வச்ச பழைய குழம்பு சூடு பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்க என்ன பண்ணுங்க, அம்மாக்கு இப்ப போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை பை, see you. வாங்க பணியார் சாப்பிட இந்தாங்க.